நிலை மாறும். ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் நீக்கிய மட்டிலே என் வாழ்க்கையில் எதெல்லாம் முடியாதோ அதைக்கு சாத்தியமாக போது ஆண்டவரே. நிறைவே வாங்க. இன்றைக்கு நான் ஒரு புதிய பலத்தோடு கடந்து செல்லட்டும் ஆண்டவரே, புதிய பலத்தோடு கடந்து செல்லட்டும். இப்பொழுது உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக கர்த்தர் சிலரோடு சில வாக்கு தத்தங்களை கொடுத்திருப்பார். இந்த வாழ்க்கையில நான் உனக்கு நன்மை செய்வேன். இதுல ஒருத்தருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை இதோ மீண்டும் அவர் காண்பிக்கிறார். உன்னுடைய வறுமையான, உன்னுடைய வெறுமையான வாழ்க்கையை நான் செழிக்க பண்ணுவேன். முன்னால ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. உன்னுடைய எல்லா தரித்திரங்களையும் நான் மாற்றி போடுவேன். ஆனாலும் சில சூழ்நிலைகள் வரும் பொழுது துவண்டு போனீங்க, அதனால மீண்டும் அந்த நன்மையை பெறாம இருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், இது அதற்குரிய காலம், மீண்டு எழும்பு, மீண்டு எழும்பு. இது ரட்சணியத்தின் நாள். உன்னுடைய எல்லா சோர்வுகள், ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னோடு நான் நிறைய பேசின மகளே, உன்னோடு நான் நிறைய பேசினேன், உனக்கு கொடுத்த வார்த்தைகளும், உன்னை கொண்டு நான் கட்ட வேண்டிய காரியங்கள் திரளாய் இருக்கிறது, உனக்கு நான் சொன்னதை செய்யுமளவும் கைவிடுவதில்லை. மீண்டும் அந்த தேவன் என்னை மறந்தாரோ, என்னை கைவிட்டாரோ, என்னை காண்பார் இல்லையோ, கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, நான் மீண்டும் உன்னை பலப்படுத்துவேன், மீண்டும் உன்னை நினைவு கூற பண்ணுவேன், மீண்டும் நான் உனக்கு இரக்கத்தை காண்பிப்பேன், மீண்டும் என் இரக்கங்களினால் மூடிக்கொள்ளுவேன். அப்படி எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? எல்லாரும் முழங்கால் படியிடலாம். எல்லாரும் அப்படியே முழங்கலாம். எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிடலாம். நன்றி நன்றி ஐயா. நினைவு கூர்ந்து கொள். அன்றைக்கு என்னிடத்தில் நீ மன்றாடினது, என் தகப்பன் என்னோடு இருக்கிறார், என் தகப்பன் இருக்கும் பொழுது எல்லாமே எனக்கு நன்மையா நடக்கணும் அறிக்கையிட்ட அந்த விசுவாசம் எங்கே? கல்வாரி காட்சி உங்க கண்களுக்கு முன்பாக நிறுத்துவீங்களா? அடிக்கப்பட்ட அந்த கல்வாரி காட்சி, உங்களுக்காக ரத்தம் சிந்தின அந்த கல்வாரி காட்சி, உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். அவர்கள் முதுகு உளப்பட்ட ஒரு நிலம் போல மாறிற்று, உளப்பட்ட நிலம் போல மாறிற்று. இந்த பூமியில
யாருமே உங்களுக்கு இவ்வளவு பெரிய நன்மை செய்ய முடியாதுங்க. அந்த இயேசு மட்டும்தான் அவ்வளவு அதிகமான நன்மை செய்வார். அந்த இயேசுவை கண்களுக்கு முன்பாக நிறுத்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஒரு விஷய கூட ஆண்டவரே மீண்டும் என்னை வணைந்து கொள்ள போகிறீர் ஆண்டவரே, மீண்டும் ஆண்டவரே என்னை வணந்து கொள்ள போகிறீர் ஆண்டவரே. என் அவிசுவாசங்கள், என்னுடைய போராட்டங்கள், என் கவலைகள், என் துக்கங்கள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவரே என்னை மீட்டெடுக்க போற அந்த அன்புக்காக நன்றின்னு சொல்லுங்க. இனி வீழ்ச்சி இருக்க கூடாது, இனி துக்கம் இருக்க கூடாது, இனி போராட்டங்கள் இருக்க கூடாது ஆண்டவரே. அவிசுவாசங்கள் அழிந்து போகட்டும்னு சொல்லுங்க ஆண்டவரே. மந்த கிரியைகள் அழிந்து போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே என் சோர்வுகள் அழிந்து போகட்டும் ஆண்டவரே. சோர்வுகள் அழிந்து போகட்டும், இந்த சோர்வுகள் எல்லாம் கட்டப்படட்டும் ஆண்டவரே. சோர்வுகள் எல்லாம் கட்டப்படட்டும் ஆண்டவரே. சோர்வுகள் எல்லாம் கட்டப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே நீர் கிரியை செய்வீராக. எல்லாரும் வலது கரங்களை உயர்த்துவோம். கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய இரக்கங்களும் எங்களை வழி நடத்தட்டும். ஆண்டவருடைய இரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம். கிருபையினால இரக்கத்தினால இந்த நேரத்தை ஆசீர்வதிங்க. உம்முடைய வல்லமையான கரங்கள் மேலான பகுதிகளை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். உட்காருவோம்.